ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவில் சர்வெண்ட்ஸ் எல்லாருமே சரியாக வேலை பார்த்தாங்கன்னா நம்ம நாட்டில் நடக்கிற பாதி சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க. தன்னோட உயிரை கொடுத்தாவது கடமையை சரியாக செய்யணும்னு நினைக்கிற போலீஸ்காரங்களும் இருக்காங்க. கர்நாடகாவை சேர்ந்த ரூபா திவாகர் அவங்கள லேடி சூப்பர் கார் ரூபா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கர்நாடகால அவங்களோட பேரை சொன்னா தெரியாதவங்க ஒருத்தங்க கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களும் அவங்க சொல்ற வேலையை இம்மி கூட தவறாம பண்ணணும். இவங்க கர்நாடகால படிச்சாங்க. 2000 பேட்ச் ஐபிஎஸ் ஆபீசர். அவங்களோட அப்பா ரிட்டையர்ட் சிவில் இன்ஜினியர். ஆல் இண்டியா லெவல்ல இவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ல 43rd ரேங்க் எடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஹைதராபாத்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் அகாடமில 5th ரேங்க் எடுத்தவங்க. இன்னும் மத்திய பிரதேச முதலமைச்சர் உமா பாரதி அரஸ்ட் பண்ணும் போது இந்தியா லெவல்ல இவங்களோட பேர் அடிபட்டது. 10 வருஷ காலமா நடந்த கலவர கேஸ்ல நீதிமன்ற உத்தரவை வச்சு அந்த மாநிலத்தோட முதல்வர் உமா பாரதியவே அரஸ்ட் பண்ணாங்க. இது விவிஐபி கேஸ் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க எஸ்பியா தன்னோட கடமைய முழுமையா தைரியமா செஞ்சு முடிச்சாங்க. கோர்ட் ஆர்டர் என்னோட கையில இருந்ததால என்னோட கேரியர்லயே ரொம்ப ஈஸியான வேலை இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ரூபா கதக் மாவட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அங்க ஏற்பட்ட கலவரத்துக்கு முன்னாள் எம்எல்ஏ யவாக்கள் காரணமா இருந்தாரு. அந்த வீடியோவை பார்த்து ரூபா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஏரியால இருந்த டிஎஸ்பி கிட்ட அந்த வேலையை கொடுத்து வேகமா பண்ண சொன்னாங்க. அந்த டிஎஸ்பி வேலைய வேகமா பண்ணாம தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. மாஜி மந்திரி இவங்களை அரஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சனமும் அவங்களுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ரூபா நைட் 9 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவரையும் வர சொன்னாங்க. மந்திரி மரியாதையா வரலாட்டி நானே வருவேன், என்னோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமா மாஜி மந்திரி யவாகள் நொந்து பயந்து போயிட்டாரு. ராத்திரி முழுவதும் அந்த எம்எல்ஏவை அரஸ்ட் பண்ணி ஜெயில வச்சு காலையில கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. தன்னோட வேலைய சரியா பண்ணாம தன்னோட கடமைய துஷ்பிரயோகம் பண்ணாரு அப்படின்னு டிஎஸ்பி மேல கேஸும் போட்டாங்க. ரூபா விசாரிக்கிறப்போ டிஎஸ்பியும் தப்பு பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு 1 வருஷம் சஸ்பெண்ட் கிடைச்சது. இது மட்டும் கிடையாது, பெங்களூர்ல வேலை பார்த்த 1 வருஷத்திலேயே கர்நாடகா முழுவதுலயுமே பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. பெங்களூர்ல டிசிபியா இவங்க இருந்தப்போ அங்க இருந்த அரசியல்வாதிகள் தேவையே இல்லாம பாதுகாப்புக்காக 5-6 போலீஸ் ஆபீசரை வச்சிருந்தாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமா அனாவசியமா இருந்த போலீஸ் ஆபீசரை விலக்கி அனுப்புனாங்க. அதிகமான கன் அவங்க கையில எதுக்கு கொடுத்து அனுப்புறீங்க? மக்களோட வரி பணத்துல அவங்களுக்கு சொகுசு கேக்குதா? 2016 இருந்து தேவையான அளவு கண்ணை மட்டும் கொடுத்து அனுப்புனாங்க, அவ்வளவுதான். வாய திறந்து யாருமே ஏன் இப்படி பண்றீங்கன்னு கூட கேட்கல. ஏன்னா அங்க இருக்கிறது ரூபா. இந்த இன்ஸ்டன்ட் மட்டும் கிடையாது, ஒரு அதிகார பார்ட்டி எம்எல்ஏ அதிகாரம் பண்ணப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டாங்க ரூபா. அதுக்கு அந்த பார்ட்டியோட தொண்டர்கள் பிரச்சனை பண்ணப்போ சட்டம் கிளியரா எங்க சைடு இருக்குது, நாம் பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது, நியாயம் என் பக்கம் இருக்கிற வரைக்கும் நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். அந்த பிரச்சனைக்கு அப்புறமா இவங்கள இன்னொரு மாவட்டத்துக்கு எஸ்பியா டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அங்க சரியான குவார்டர்ஸும் கொடுக்கல. அப்போ தன்னோட கணவரோட குவார்டர்ஸ்ல இருக்க ஆரம்பிச்சாங்க ரூபா. தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பிரைமரி ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஐபிஎஸ் ஆபீசர் பொண்ணா இருந்தாலும் என்னோட பொண்ணு எல்லார் கூடயும் சேர்ந்து கீழே உட்கார்ந்துதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்கூல்ல சரியான வசதிகள் கூட கிடையாது, இருந்தாலும் அங்க படிக்கிற எல்லா குழந்தைகளுமே என்னோட பசங்க தான் அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ண பள்ளிட்டூர்ல இருக்கிற ஒரு சின்ன பிரைமரி ஸ்கூல்ல சேர்த்தாங்க. இந்த நேரத்துலதான் கர்நாடகா ஜெயில் டிஜிபியா வேலைக்கு சேர்ந்தாங்க ரூபா. சசிகலாக்கு கொடுத்த விவிஐபி ட்ரீட்மெண்ட்டை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்களா ரூபா. ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டு ஜெயில் அதிகாரிகளுக்கு 2 கோடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற உண்மைய ரூபா சோசியல் மீடியாக்கு லீக் பண்ணாங்க. அதை கேட்டுட்டு தமிழ்நாடு கர்நாடகா கவர்மெண்ட் ரெண்டுமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதெல்லாம் கிடையாது, ரூபா சொல்றதுலதான் தப்பு இருக்குன்னு அப்படியே திருப்பி போட்டாங்க. அதுக்கப்புறமா ரிட்டையர்ட் ஆபீசர் விநாயக ராவ் இந்த விசாரணையை எடுத்தப்போ ரூபா சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு தெரிஞ்சது. அதனால திரும்பியும் பிரச்சனை வந்தது. எங்க நேர்மையா வேலை பார்த்தாலும் டிரான்ஸ்பர் அப்படிங்கறது க
காமன். 20 வருஷத்துல 40 தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா நிஜத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி தன்னோட வேலையை உண்மையாவும் நேர்மையாவும் தைரியமாவும் பண்ணி முடிச்சாங்க ரூபா. இந்தியால இருக்கிற ஒவ்வொரு தங்களுமே நியாயமா நேர்மையா இருந்தா புதிய பாரதத்தை பார்க்கலாம் அப்படின்னு ரூபா சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசரும் நேர்மையா இருக்காங்களா? 20 வருஷத்துல 40 தடவை நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் சரி என்னோட கடமைய நேர்மையா பண்ணுவேன், என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் நேர்மையா தான் இருப்பேன். ஆனா அவங்களுக்கு கிடைச்சது வெறும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான். ஆனா இந்த மாதிரி நேர்மையான ஆபீசர்ஸ்க்கு நம்ம தவறாம சல்யூட் பண்ணணும். லேடி சூப்பர் காப் ரூபாவை பத்தி உங்களோட அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye-bye.